நண்பர்களே, இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கங்காசாகர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் கக்குவதீப் அப்படின்ற ஒரு இடம். அங்கேருந்து போட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து ஒரு திருப்பியும் ஆட்டோவில் ஒரு 30 கிலோமீட்டர் போனால் கங்கை கடலில் கலக்கக்கூடிய இடம், அதுதான் கங்காசாகர். இது வந்து ஃபெரி, இந்த 5 கிலோமீட்டர் போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக இப்போ காலையில் 7 மணி, இது லாஸ்ட் போட்டு, இதை விட்டால் 10 மணிக்கு தான். அதனால் அவசர அவசரமாக டிஃபன் கூட சாப்பிடாமல் வேகமாக போயிட்டுருக்கோம். பாருங்க, போட்டு வேறு மூவ் பண்ணிட்டான். ஒரு 10 நிமிஷத்தில் இதை அக்கறைக்கு போயிடும். அங்கேருந்து நம்ம ஆட்டோ இல்லை சின்ன மினி ஜிப் அந்த மாதிரி இதில் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் கங்காசாகர் போயிடலாம். நான் அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் கங்கை. இந்த இடத்துல தான் வந்து உங்கள் கடலில் சங்கம் வைக்கிறதா ஒரு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கடல் தண்ணியும் உள் வாங்குறதுனால ரொம்ப அகலமாக தெரியும். பாருங்க, ஃபெரியில் இப்போ கங்கையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மொத்தத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க, ஒரு அரை மணி நேரம் ட்ராவலிங். இப்போ போயிட்டு அந்த கரையில் இறங்கிட்டு அங்கேருந்து சின்ன வண்டி மூலயமா நம்ம கங்கை சங்கமிக்கிற இடத்துக்கு போகிறோம். அப்படி அவ்வளோ ஒரு அகலமாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ கங்கை. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தீவுங்க இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறது, அதெல்லாம் மக்கள் வசிக்கக்கூடிய இடம்னு சொல்ல முடியாது. இது வந்து பெரிய தீவு, நம்ம ராமேஸ்வரம் தீவு மாதிரி ரொம்ப பெரிய தீவு. இதில் மக்கள் எல்லாம் வசிக்கிறாங்க. எப்படி நம்ம ஊரில் பஸ்ஸு சவாரி மாதிரி இங்கே வந்து போட் சவாரி தான் இவங்களுக்கு பிரதானம். அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து வாகனத்திலிருந்து எல்லாமே வந்து போட்டு மூலியமாக தான் அந்த கரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், இப்போ கங்காசாகர் தீவில் வந்து இறங்கிட்டோம். எப்படி இருக்கு பாருங்கள், இப்போ இங்கிருந்து நம்ம இந்த குட்டியான இந்த சின்ன டாடா மேஜிக் இந்த மாதிரி வண்டிகளை தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கங்காசாகர், கடலும் கங்கையும் சங்கமிக்கிற இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து தனித்தனியாக கங்கையை வந்து மிக்ஸ் ஆகிறதை பார்க்க முடியல, ஒரே கடல் மட்டும்தான் இருக்குது. அந்த கலங்களாக தெரிகிறது தான் வந்து கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சங்கம் பண்ணுறது இங்கேருந்து கொஞ்சம் தூரம், கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்ரு போனால் தான் தெரியுன்றாங்க. ஆனால் அது காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த இடத்துல போக முடியாது, பாதை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த இடத்துல தான் அந்த கங்கா ஸ்நானம் பண்ணுறாங்க. இங்கே பீச் எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம ஊர் பீச் மாதிரி கிடையாது, ஒரே சீராக தான் இருக்கும். இங்கே இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வரைக்கும் வந்து தண்ணி வருமா,
எல்லாம் எப்படி அடிச்சுட்டு போயிருக்கு பாருங்க. இங்க வந்து இந்த மகர சங்கராந்தி பொங்கல் அன்னைக்கு பல லட்சம் மக்கள் கூடி இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுவாங்களாம். அதாவது ஒரு கும்பமேளாவுக்கு எத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல கூடுவாங்களோ அவ்வளோ மக்கள் தொகை ரொம்ப விசேஷமாக இருக்குமா. காலை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படின்றாங்க. அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சாதாரண நாளுன்றதுனால கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. இது பெரும்பாலும் நம்ம சவுத் இந்தியாவில் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஸ்தலமாக இல்லை. எல்லாம் காசி கையா அலகாபாத் அப்படியே போயிடுவாங்க. இது இந்த கங்கா சாகர்ன்றது வந்து அவுட்டரில் இருக்குது. கல்கத்தாவிலேருந்து ஒரு 100-120 கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் மெனக்கெட்டு வரணும் அது. அதனால் நம்ம தமிழக மக்கள் வந்து இங்கே அந்தளவுக்கு அதிகம் வரதில்லை. இப்போ நாங்கள் தான் சரி போய் பார்த்தே ஆகணுன்ற ஒரு பிளானில் வந்திருக்கோம். நம்ம மக்கள்லாம் இப்போ நீராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கடல் நீர் தான். நம்ம எப்படி ராமேஸ்வரத்தில் மூதாதையர்களுக்கு பிண்டம் தர்ப்பணம் இதெல்லாம் கொடுப்போமோ அதே மாதிரி இங்கேயும் ஐயருங்களாக இருக்காங்க. ஐயருங்களை வச்சு இந்த மூதாதையர் வழிபாடை இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாருங்க பண்டாக்கள்லாம் இருக்காங்க பாருங்க. இவங்க தான் இந்த பூஜை தர்ப்பணம்லாம் பண்ணுறதுக்காக இவங்க ரெடியாக இருக்கிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். பீச்சு பாருங்கள், நம்ம ஊரில் இந்த பீச் மாதிரி கிடையாது. மணல்லாம் இருக்காது, ஒரே சேர் மாதிரி இருக்குது பாருங்கள். கங்கை உற்பத்தி ஆகி வர இடத்த பார்த்துருப்பாங்க. ஆனால் சங்கம் வைக்கிற இடத்த வந்து பெரும்பாலும் பார்த்துக்க மாட்டாங்க. அது இந்த இடம் தான், கங்கை கடலில் சங்கம் வைக்கக்கூடிய இடம் இது. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் கபில முனிவரோட ஆசிரமம் இருக்குது. அடுத்தபடியாக இப்போ நம்ம அதை தான் தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம கங்கா சாகர் கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 கிலோமீட்டரில் கபில முனியோட ஆசிரமம். இப்போ பாருங்கள் இதான் கபில முனிவரோட ஆசிரமம். இந்த பாகீரதனுடைய மூதாதையர்களை வந்து கபில முனிவர் சாபம் கொடுத்தார் பார்த்தீங்களா, அதன் நினைவாக வந்து இங்கே கபில முனிவருக்கு ஆசிரமம் கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு காலத்தில் கபில முனிவருடைய ஆசிரமம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது அப்படியா இல்லை இந்த கங்கை சங்கமிக்கிறதுனால இந்த இடத்துல அவர் நினைவாக அது கட்டினாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் கபில முனிவரோட ஆசிரமம். இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கபில சரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நீர் தடாகம் இருக்குது. இதுதான் கபில சரோவர், ஒரு சின்ன குளம். இது பாருங்கள் இது கங்கைக்கு செலவு வச்சுருக்காங்க, கேதார கௌரி அப்படின்றாங்க. யாருக்கு எவ்வளவு காசு வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போறோம். ராமானுஜர், நரசிம்மர், ராதே கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் ரெண்டு மூர்த்தி இருக்கு. இங்கே நடுநாயகமாக கபிலர் அவருடைய சந்நிதி இருக்குது. பிரதானமாக கபிலரை வச்சுருக்காங்க. அது சுற்றி சிவன், ராமர், கிருஷ்ணர் இந்த மாதிரி பல சன்னதிகள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ கங்கா சாகர் தரிசனம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கேருந்து திருப்பியும் போட்டில் போயிட்டு அடுத்தபடியாக நம்ம கல்கட்டா ஸ்டேஷன் போயிட்டு நம்ம கையா பயணப்பட போகிறோம். கங்கை உற்பத்தி ஆகிறது கங்கோத்ரி. இது சங்கமம் ஆகிற இடம் வந்து கங்கா சாகர். கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே இடத்துல வெஸ்ட் பெங்காலில் கங்கா சாகரில் கங்கை சங்கமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். காசியில் பண்ண ஸ்நானம் பண்ண எவ்வளோ புண்ணியமோ அதை விட பல மடங்கு இங்கே ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம். வாய்ப்பு இருக்கிறவங்க கல்கட்டா வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி வந்து தரிசனம் பண்ணுங்கள். கங்கா சாகர்